ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட் பற்றி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிகினர்ஸ்க்கான மேக்கப் கிட்னாக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவை, நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கணும், நல்ல பெஸ்ட் பிராண்டட் ஐட்டம்ஸாகவும் இருக்கணும். நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்துட்டு இது வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய பிராண்டட் தான். நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸ்டெப் ஒன் வந்து ஃபேஸ் வாஷ். நம்ம வந்துட்டு மேக்கப் கிட் நம்ம வந்துட்டு ஒரு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும் போது ஸ்கின் கேர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷ்க்கு ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் இஸும் பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ், அது ரெண்டும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த ரெண்டு இதுவும் ஃபேஸ் வாஷும் நமக்கு வந்து அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு கிடைக்கிது. இந்த ரெண்டு ஃபேஸ் வாஷுமே நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் தான். ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வந்து நல்ல ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ் வாஷ்னே சொல்லுவேன். இதுவும் நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் நமக்கு கிடைக்கிது. பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ப்ரைட்டாக நல்லா கொடுக்குது. ஸ்டெப் டூ, டோனர். டோனர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ் லுக்காக கொடுக்குது. அதுக்கு நம்ம ரோஸ் வாட்டர் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டாபர் குலாபரி ரோஸ் வாட்டர். இது வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளில் எல்லா மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 28 ருபீஸ். ஸ்டெப் த்ரீ, மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு நான் உங்களுக்கு நிவ்யா சாஃப்ட் க்ரீம், லாக்டோகேலமின் லோசன், ஆலோவேரா ஜெல் இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்குது, பெஸ்ட்டான பிராண்டடும் கூட. இது இதை நம்ம யூஸ் மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம போடுற மேக்கப் வந்துட்டு எந்த ஒரு நம்ம ஃபேஸை வந்து எந்த ஒரு டேமேஜ் பண்ணாமலையும் நம்மளை ஒரு லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி நம்ம மேக்கப் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக நல்ல ஒரு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல் ஆகுது இந்த மாய்ஸ்சரைசர். ஸ்டெப் ஃபோர் வந்துட்டு ஃபவுண்டேஷன். நான் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு நல்லா அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கிறது வந்து லாக்மே ஃபவுண்டேஷன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனால இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், லாக்மே ஃபவுண்டேஷன். இது வந்து ஃபோர் ஷேட்டில் நமக்கு வந்து கிடைக்கிது, பேர்ல், மார்பிள், கோரல் அண்ட் ஷெல். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து பிபி க்ரீம். பிபி க்ரீமில் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்கிறது பாண்ட்ஸ் பிபி க்ரீம். இது வந்து நல்ல ஒரு ஃபேர் ஸ்கின் டோன் டு மீடியம் ஸ்கின் டோன் யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் ஃபைவ் வந்து காம்பாக்ட் பவுடர். காம்பாக்ட் பவுடரில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாக்மே, டேஸ்லர். இது நல்ல ஒரு நம்ம மேக்கப் போட்டதுக்கு நம்ம போட்ட க்ரீம் வந்து ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் போடுற செட் பண்ணுறதுக்கு காம்பாக்ட் பவுடர் யூஸ்ஃபுல் ஆகுது, நல்ல ஒரு ஃபினிஷிங் லுக்கை கொடுக்குது. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஐப்ரோ பென்சில். நம்ம புருவத்தை நல்லா ஒரு ஷேப்பாக எடுத்து கொடுக்குறக்கு ஐப்ரோ பென்சில் போட்டோம்னா நம்ம போட்ட மேக்கப் நல்லா எடுத்து கொடுக்கும். இது வந்து நல்லா பிளாக்கில் யூஸ் பண்ணாதீங்க, ப்ரௌன் கலரை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எல்லா நிறைய பிராண்டட் இருக்குது, உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் செவன் வந்து ஐலைனர். ஐலைனரில் வந்து டேஸ்லர், லாக்மே ஐலைனர்லாம் இருக்குது. இது நல்லா ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குது. இது ரெண்டுமே நல்ல கண்ணுக்கு வந்துட்டு நல்லா ஒரு நல்லா லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. ஸ்டெப் எயிட் வந்துட்டு காஜல். காஜலில் நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அஃபோர்டபுள் ரேட்டில் ஹிமாலயா, எலைட்டின், லாக்மே, இது மூணும் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும். நல்லா ஒரு ஹிமாலயா பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு திக்கான லேயரை நமக்கு கொடுக்கும், நல்லா டார்க்காக இருக்கும், கண்ணை போட்டதுமே நல்லா பளிச்சுன்னு ஒரு இதாக இருக்கும். இந்த மூணு காஜலுமே நல்ல ஒரு பிராண்டட்லேயும் கூட இருக்குது. ஸ்டெப் நைன், லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் வந்துட்டு நம்ம வந்துட்டு எலைட்டின் லிப்ஸ்டிக் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்துட்டு நல்லா அஃபோர்டபுள் ரேட்லேயும் இது ஒன்று தான் இருக்குது. நம்ம லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் ப்ராண்டடாக யூஸ் பண்ணணும், நல்லா எலைட்டின் நான் உங்கள் லிப்ஸ்டிக் உங்களுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ரேட்லேயும் இருக்கணும். அதே மாதிரி இது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துட்டு 100-200 ருபீஸ்க்குள்ளே தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பார்த்துருக்கேன். பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ரொம்ப நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, சும்மா வந்துட்டு இப்போ தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளே இருக்கும், நல்ல பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி நான் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு லிப்பாம். லிப்பாம்க்கு வந்துட்டு நீங்கள் மெப்லி நியூயார்க் லிப்பாம் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவே நம்ம லிப்பை வந்து நல்லா மாய்ஸ்சரைசராக நல்லா வச்சுக்குது. இல்லைனா வேஸ்லின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஹிமாலயா லிப்பாம் இருக்குது, இதுவும் நல்லா வந்து அஃபோர்டபுள் இருக்குது. ஹிமாலயா லிப்பாம் வந்துட்டு ரொம்ப 35 ருபீஸ் தான், இதையும் நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.